இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மேடையில் 2 சின்ன பிள்ளைங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நிறையா கிழிஞ்சு இருக்குது, அழுக்கழுக்காக இருக்குது. அவங்களுடைய 2 செருப்புகளும் ஓட்டையாக பிஞ்சு போய் இருக்குது. அவங்க முடி மிகவும் மோசமாக களைஞ்சிருக்குது. அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த 2 பிள்ளைங்களுடைய பெற்றோர் யாராக இருப்பாங்க? என்ன மாதிரியான அம்மா அப்பா இவங்க? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இந்த 2 பிள்ளைகளுடைய பெற்றோரும் இவ்வளவு மோசமாக இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரலோக தகப்பனாகிய தேவனை எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் மன ரம்மியமாக சந்தோஷத்தோடு வாழும்போது அது தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அவரும் அதில் பிரியமாக இருக்கிறாரு. அது தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து காட்டுது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தாராளமாக இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளும்போது தேவன் எவ்வளவு தாராளமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுது. இவ்வுலகத்தாருக்கு சாத்தியமில்லாத கடினமான சூழ்நிலைகளில் கூட நீங்கள் ஜெயம் எடுத்து வாழும்போது நம் தேவன் ஜெயம் எடுக்கிற தேவன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுகிறோம். நாம் ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை வாழும்போது தான் தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஒன்றை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் தேவனுடைய நல் தயவையும் மகிமையும் இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்போது அது தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுடைய பரலோக பிதாவின் பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. அவர் உங்களில் பிரியமாக இருக்கிறாருங்கிறத நினைவில் கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்து மாஞ்சுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. நன்றி சொல்லியிருக்கிற பிள்ளைக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் அப்பா அத்தனை மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய நல் தயவையும் உண்மையும் எங்களுக்கு நீங்கள் காண்பிக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை நன்றாக பிரதிபலித்து காட்டணும்ப்பா, அதுதான் எங்கள் ஆசைப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மீது நீங்கள் ஊற்றுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய அன்பையும் நல் தயவையும் நாங்கள் பிரதிபலித்து காண்பிக்கும்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை பிரதிபலிக்கிறீங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலகத்தார்கள் போல இல்லை, நம்முடைய தேவன் சர்வ வல்ல தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம மேலே அளவுக்கு அதிகமான நேசத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தேவனை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி இருக்கக்கூடாது. தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறந்து இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதங்களையும் மற்றவங்க பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் கஷ்டத்தின் மத்தியிலையும் தேவன் கொடுக்குற சமாதானத்தோடு வாழும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் பழகும்போது நீங்கள் எவ்வளவு அன்பாக இருக்கீங்க, மற்றவங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அவங்களுடைய தவறுகளை எப்படி மன்னிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமுடையவருங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் தேவனுடைய அத்தனை குணங்களையும் நீங்கள் பிரதிபலிக்கணும். அப்போ தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அம்மே, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவன் நல்லவருங்கிறத புரிஞ்சு கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கை அமையணும். ஒரு பிரச்சனையை பார்த்து உலகத்தார் எல்லாரும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடலாம், அழுது புலம்பலாம், வாழ்க்கையே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கலாம். ஆனால் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாது. தேவன் கொடுத்துருக்கிற பலத்தினாலும் சத்துவத்தினாலும் அந்த பிரச்சனையை, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து பேசும்போது அது நம்ம வாழ்க்கையில் காணாமல் போகுதும்.
தேவன் நம்மளை அரவணைச்சி பாதுகாக்கிறதுனால எதுவும் நம்மளை தொட முடியாது. உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை தாண்டி தான் நம்மளை எதுவும் அண்ட முடியும். அவரும் நம்ம கூட இருக்கிறதுனால நாம் எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படி, உங்களை வேதனைப்படுத்தும்படி எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல தேவனும் உங்கள் கூட இருக்கிறாரு. நாம் பார்க்குறோம், தானியேல சிங்க குகைக்குள்ளே போடும்போது அந்த இடத்துல தேவனும் அவர் கூட இருந்தார். சாத்ராத் மேஷக் ஆபித்நேக நெருப்புக்குள்ளே போடும்போது நெருப்புக்கு நடுவில் தேவன் அவருக்கு கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் தேவன் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு. வெளியில் வரும்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன்கிறத அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு பயணிக்கிறத, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறத, தேவன் உங்களுக்கு உதவி செய்து உயர்த்தி வைக்கிறத பார்க்கும்போது சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. இது வரைக்கும் எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு. இனி மற்ற உலக பிரகாரமான பிள்ளைகள் மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறதில்ல. தேவனுடைய கிரியைகளை நீங்கள் காட்ட போகிறீங்க, அவரை பிரதிபலிக்க போகிறீங்க. தேவன் உங்கள் கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் இனி உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு ஒரு மாடலாக, ஒரு எடுத்துக்காட்டாக உங்களை அவர் மாற்ற போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் பிரதிபலிக்க போகிறீங்க. ஆமென். தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், என்னோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடையவங்க. ஆமென். உங்களை அவர் மீட்டிருக்கிறாரு, அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. தாயின் கருவில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்தெடுத்து அவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. இன்றைக்கு கூட அவர் அழைத்ததுனால தான் நீங்கள் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் உதவி செய்யும் மகத்துவமான அவருடைய கரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்னு சொல்கிறாரு. ஆமேன். இதை கேட்டுட்ருக்கிற என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடையவங்களாக இருக்கிறீங்க. தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக யார் இருக்க முடியும்? அவரே உங்கள் பக்கத்தில் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களை எதிர்த்து யாராலும் வர முடியாது, எந்த பிரச்சனையும் வர முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை தொட முடியாது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காம நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, இவ்வளோ தேவையில் இருக்கீங்க, உங்களுக்கு இது வேணும் அது வேணும், இது எல்லாத்தையும் தேவன் எப்படி தராமல் இருப்பார்? அவருடைய ஒரே மகனை உங்களுக்காக கொடுத்துருக்கும் போது வேறு எதையும் தராமல் இருப்பது எப்படி? ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, எந்த சிருஷ்டியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காதுங்கிறத நம்ம சர்வ நிச்சயமாக அறிஞ்சு கொள்ளணும். தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை உயர்த்த போகிறாரு. நீங்கள் அவரை பிரதிபலிக்கும் போது அவர் இன்னும் மகிமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய குணங்கள், நடத்தைகள், செய்கைகள் எல்லாம் உண்மை பிரதிபலிக்கிறதாக மாறணும். இயேசப்பா, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்த்து உண்மை எல்லாரும் மகிமைப்படுத்தும்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க இயேசப்பா. ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுறீங்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
அமேன்.